கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து நாம் ஆதி ஆகமத்திலிருந்து ஆதி முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவன் உண்டாக்கின நாள் முதல் இந்த பூமியின் டிவு நாள் வரைக்கும் உள்ள இந்த வரலாறை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். நாம் ஏழு பகுதிகளாக பிரித்து நாம் இன்றைக்கு அந்த நியாயப்பிரமாண காலத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நியாயப்பிரமாண காலம், அந்த மனித ஆட்சியின் காலத்திற்குள்ளாக ஆபிரகாமை தேவன் அழைத்தார். அந்த ஆபிரகாமை தேவன் அழைத்து அவனை விசுவாசத்தில் வல்லவனாக, விசுவாசத்தில் வளர்ச்சி அடைந்து பூரணனாகும்படிக்கு அவன் வளர்ந்து வந்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே கற்றுக்கொண்டோம். நாம் போன வாரத்தில் அவன் ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் பல சூழ்நிலைகள் வழியாக போய் கடைசியாக அவன் விசுவாசத்தில் பூரணத்தை அடையும்படிக்காக, தேவனுடைய வாக்கு தத்துவத்தை அப்படியே விசுவாசிக்கத்தக்கதான அந்த விசுவாசத்தின் பூரணத்தை அவன் அடைந்தான் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். அதற்கு பின்பாக இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் அவர்கள் அடிமைகளாக இருப்பார்கள் என்று சொல்லி தேவன் அவர்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அவனுக்கு வானத்தின் நட்சத்திரங்களைப் போல திரளான ஜனத்தை கொடுப்பேன் என்று சொல்லி சொன்னது மட்டுமல்லாதபடிக்கு அவருடைய ஜனத்தார், அவனுடைய இனத்தார் எல்லாரும் அவர்கள் அடிமைகளாக இருந்து அதற்கு பின்பாக இந்த தேசத்தை அவனுக்கு என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அப்படியாக அவர்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருக்கும் பொழுது அந்த எகிப்து தேசத்தை விட்டு அவர்கள் புறப்படத்தக்கதாக அவர்கள் அங்கே எகிப்து தேசத்தில் அவர்கள் பட்ட வேதனைகளின் நிமித்தம், கஷ்டங்களின் நிமித்தம், அடிமைத்தனத்தின் வாழ்க்கையின் நிமித்தம், கடினமான வேலை நிமித்தம் அவர்கள் முறையிட்டார்கள். முறையிட்டுதலை கர்த்தர் கேட்டு தேவன் அவருடைய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படிக்காக அவர்களை கண்ணோக்கி பார்த்து அவர்களை சந்திக்கும்படிக்காக இறங்கினார். மோசேயையும் ஆரோனையும் அவர்களுக்காக அனுப்பினார். அவர்கள் இஸ்ரவேல் மக்களை பலத்த கரத்தினாலே, தேவனுடைய பலத்த கரத்தினாலே 10 வாதைகளை அங்கே எகிப்து தேசத்திலே நடப்பித்து அந்த 10வது வாதையிலே அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். அந்த 10வது வாதை அது எகிப்து தேசத்தில் ராஜாக்கள், ராஜா வீட்டில் முதல் பிள்ளை முதற்கொண்டு மிருகங்கள் எல்லாருடைய தலைப்பிள்ளைகள் எல்லாரும் மரிக்கும்படிக்காக அந்த ராத்திரியிலே அங்கே ஒரு பெரிய சங்காரம் உண்டாயிற்று. அந்த சங்காரம் உண்டாகின நாளை குறித்து நாம் பார்க்கிறோம். அது பஸ்கா என்று சொல்லி அந்த நாளை தேவன் அவர்களுக்கு நியமித்து கொடுத்தார். பஸ்கா என்பது யாத்ராகமும் 12வது அதிகாரத்தில் அந்த பஸ்காவை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த பஸ்கா என்பது அவர்கள் ஒரு ஆட்டை நியமித்து கொண்டு வருஷத்தில் முதல் மாதத்தில் அவர்களுடைய கேலண்டரில் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு கேலண்டர், அது அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் புறப்பட்ட மாதம் அது முதலாம் மாதம். அந்த முதலாம் மாதம் 15ஆம் தேதி அவர்கள் அந்த பஸ்காவை அடித்து அவர்கள் புசிக்க வேண்டும். பஸ்கா என்பது அந்த ஆட்டை, பஸ்கா ஆடு. பஸ்கா என்பதற்கு அர்த்தம் தேவன் கடந்து போகிறார், கடந்து போகுதல் என்று சொல்லி அர்த்தம். தேவன் அங்கே அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பஸ்கா என்கிற ஒரு ஆசிரிப்பை நியமித்தார். நெருப்பிலே சுடப்பட்ட ஆடு, எலும்புகளை முறிக்காமல் அவர்கள் சாப்பிட வேண்டும். அதோடு கூட கசப்பான கீரையை வைத்து சாப்பிட வேண்டும். புளிப்பில்லாத அப்பத்தை வைத்து சாப்பிட வேண்டும். அவர்கள் எல்லாரும் கையிலே கோல், இடுப்பில் பெல்ட் எல்லாம் போட்டுக்கொண்டு அவர்கள் அதை சாப்பிட வேண்டும். அவர்கள் சாப்பிடுகிற அந்த வீட்டில் வாசலில் அவர்கள் அந்த எந்த வீட்டிலிருந்து அதை சாப்பிட்றாங்களோ அந்த வீட்டு வாசலில் அந்த அடிக்கப்பட்ட அந்த ஆட்டின் ரத்தம் பூசப்பட வேண்டும். அப்படி பூசியிருக்கிற வீட்டில் ஒரு சாவும் நடக்காது, ஒரு நாய் கூட சாகாது என்று சொல்லி நாம் அங்கே யாத்ராகம் 12வது அதிகாரத்தில் தேவன் அவர்களுக்கு சொன்னார். அந்த 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற அந்த பஸ்காவை அவர்கள் ஆசித்த, அந்த கொண்டாடின, அதை செய்த அந்த ராத்திரி அது
அந்த மாதத்தில் 15ஆம் தேதி மாதத்தில் நடு ராத்திரி, அந்த நடு ராத்திரியில் அவர்கள் சாப்பிட்ட பொழுது எகிப்து தேசத்தில் எல்லா மக்களும் எங்கெல்லாம் பஸ்கா ஆசரிக்கலையோ அவங்க வீட்டில் எல்லார் வீட்டிலையும் மரணம். அது பார்வோனுடைய வீடாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிற சாதாரண மனிதர்களுடைய வீடாக இருந்தாலும் சரி, மிகவும் அடிமையாக இருக்கிற ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய வீட்டிலும் சாவு இருந்தது. அதனால அங்கே பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. அவன் எகிப்தில் இருக்கிறவர் எல்லாரும் இவர்கள் நாட்டை விட்டு புறப்பட்டு போங்க என்று சொல்லி அவர்களை துரத்தி விட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே தேவன் பலத்த காரியத்து கையோடு கூட அவர்களை விடுதலையாக்கினார். அவர்களுக்கு தண்ணி ரத்தமாக மாறினதுனால அவர்களுக்கு விடுதலை இல்லை, அவங்களுக்கு செய்த அந்த 9 வாதைகளிலும் விடுதலை இல்லை. ஆனால் இந்த பஸ்காவில் அங்கே ஒரு விடுதலை இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த பஸ்காவில் விடுதலையை குறித்து நாம் கற்றுக்கொள்வது நமக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். அவங்க இஸ்ரவேல் மக்கள் அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த மாதம் அவர்களுக்கு முதல் மாதம், வருடத்தில் முதல் மாதம் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு அதை முதல் மாதமாக அவள் வைத்தார். ஒரு மாதம் என்பது யூதர்கள் அல்லது இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு மாதம் என்பது ஒரு நிலா முழுவதும் மறைந்து அல்லது அமாவாசை என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த நாள் அடுத்த நாளிலிருந்து மீண்டும் அமாவாசை வருகிற நாள் வரைக்கும் ஒரு மாதம். இது ஏறக்குறைய 30 நாட்கள். குறிப்பாக சொல்லப்போனால் அது 29.5 நாட்களுக்கு கொஞ்சம் அதிகம், 29.5 நாட்களுக்கு கொஞ்சம் அதிகமான நாட்களாய் அது இருக்கிறது. இப்படி ஒரு மாதம் என்பது அவர்களுக்கு ஒரு நிலா மறைந்த நாளுக்கு அடுத்த நாளிலிருந்து அந்த நிலா மறைகிற நாள் வரைக்கும் இருக்கிற நாள், அல்லது அமாவாசைக்கு அடுத்த நாளிலிருந்து பௌர்ணமி அடுத்த அமாவாசை வர்ற நாள் வரைக்கும் அது ஒரு மாதம். இந்த மாதத்தில் 15ஆம் தேதியில் அவர்கள் பஸ்கா கொண்டாட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டது. பஸ்கா கொண்டாடுவது பௌர்ணமி ராத்திரியில், பௌர்ணமி ராத்திரியில் அவர்கள் பஸ்கா கொண்டாட வேண்டும். அமாவாசையில் அந்த மாதம் முடியும். இந்த இப்படி அவர்கள் இங்கே பஸ்கா கொண்டாடும்படிக்கு அவர்கள், எனவே அவர்கள் புறப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் அது பஸ்கா கொண்டாடின அந்த ராத்திரி அதனுடைய பகல். இன்னொரு காரியம், அவர்களுடைய நாட்கள் இரவு பகல் சேர்ந்து ஒரு நாள். நாம் சொல்வது போல நடு இரவிலிருந்து நடு இரவு வரைக்கும் ஒரு நாள் அல்ல, ஒரு இரவு. அப்போ சூரியன் மறைந்ததிலிருந்து அடுத்த நாள் சூரியன் மறைகிற வரைக்கும் ஒரு நாள், இரவு பகல், ஒரு நாள் இரவு பகல். ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து நாம் அப்படி தான் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தில் தேவன் சொல்லும் பொழுது சாயங்காலமும் விடியற்காலமுமாகி ஒரு நாள் ஆயிற்று. எனவே ஒரு நாள் என்பது இரவும் பகலும் சேர்ந்து ஒரு நாள். இப்படி யூதர்களுடைய மாதம் கணக்கிடப்படுகிறது. அந்த பஸ்கா கொண்டாடுகிற அந்த நாள், அதை ஒரு முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பஸ்கா அவர்கள் 14ஆம் தேதி ஒரு மாதத்தில், அந்த முதல் மாதம் வருடத்தின் முதல் மாதம் நிசான் மாதம் என்று சொல்லி அவர்களுக்கு பேர், நிசான் முதல் மாதம். அந்த முதல் மாதத்தில் 14ஆம் தேதி அவர்கள் பஸ்கா ஆடை அடிக்க வேண்டும். பஸ்கா முதலாம் 14ஆம் தேதி அந்த பகல் மாலை பொழுதில் அவர்கள் பஸ்கா அடிக்கணும். அவங்க ராத்திரி பஸ்கா சாப்பிடணும். அவங்க பஸ்கா சாப்பிட்டாங்க, அன்னைக்கு ராத்திரி பஸ்கா சாப்பிட்டாங்க, 15ஆம் தேதி காலையில் அவங்க வந்து எகிப்திலிருந்து துரத்தி விடப்பட்டார்கள். இந்த ராத்திரியில் அவங்க பஸ்கா சாப்பிட்டாங்க. இந்த ராத்திரியில் தலைச்சன் பிள்ளைகள் எல்லாரும் தலைப்பிள்ளைகள் எல்லாரும் சங்காரமானார்கள். அப்பொழுது காலையில் அவங்கள துரத்தி விட்டாங்க, நீங்கள் இந்த நாட்டை விட்டு ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை துரத்தி விட்டார்கள். இந்த பஸ்கா கொண்டாடுகிற இந்த நாள் ஓய்வு நாள் என்று சொல்லி பின்பாக அழைக்கப்பட்டது. இந்த ஓய்வு நாள் அது அவர்களுக்கு பெரிய ஓய்வு நாள். இது பொதுவாக சனிக்கிழமை வர்ற ஓய்வு நாள், அது ஒரு ஓய்வு நாள். 7ஆம் நாள் தேவன் வானத்தை பூமியை உண்டாக்கி 6 நாள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து 7ஆம் நாளில் அவர் ஓய்ந்திருந்தார் என்பது 7ஆம் நாள் ஓய்வு நாள், வாரத்தின் கடைசி நாள் ஓய்வு நாள். ஆனால் இது ஒரு விசேஷமான ஓய்வு நாள். இது மாதத்தில் 15ஆம் தேதி முதல் மாதம்
பதினைந்தாம் தேதி வருகிற ஓய்வு நாள். இந்த பதினான்காம் தேதியிலிருந்து ஏழு நாட்கள், பதினாலாம் தேதியிலேயே அவங்க வந்து புளிப்பில்லாத அப்பம் தான் சாப்பிடணும். புளிப்பில்லாத அப்பம், புளிச்ச மாவை வச்சு எதையும் செய்யக்கூடாது, புளிச்ச மாவு வீட்டில் இருக்கக்கூடாது இந்த ஏழு நாளைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த யாத்திராகவும் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் தேவன் சொல்லி ஏழு நாள் அவர்கள் புளிப்பில்லாத அப்பத்தை அவர்கள் சாப்பிட வேண்டும். ஏழு நாள் அந்த ஏழாவது அது புளிப்பில்லாத அப்ப பண்டையின் கடைசி நாள் அவர்களுக்கு இன்னொரு பெரிய ஒரு ஓய்வு நாள். இப்படி அவர்கள் பஸ்கா வாரம் என்று சொல்லி ஒரு வார பஸ்கா கொண்டாட்டம் அவர்களுக்கு இருக்கிறது. பஸ்கா கொண்டாடுகிறது, அவர்கள் ஒரு வாரம் பஸ்கா கொண்டாடுகிறது. இப்படியாய் அவர்கள் பஸ்கா கொண்டாடுகிற நாட்களை தேவன் அவர்களுக்கு நியமித்தார். எதற்காக இந்த பஸ்காவை குறித்து இவ்வளவு நேரம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், இயேசு கிறிஸ்து நமக்கு இன்றைக்கு பஸ்காவாக இருக்கிறார். ஒன்று கொரிந்தியர் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நாம் இங்கே பலியிடுகிற அந்த நாளிலே, அந்த ஆடு பலியிடப்படுகிற அந்த நாளிலே புளித்த மாவை நீக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறபடினாலே, அவர் நமக்காக பஸ்காவாக பலியிடப்பட்டிருக்கிறனாலே புளித்த மாவை இந்த ஏழு நாட்களும் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி அன்றைக்கு எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் புறப்படும் பொழுது பஸ்காவை நியமித்தது போல நமக்கும் இன்றைக்கு பஸ்கா நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அவர் பலியிடப்பட்டிருக்கிறபடியினாலே புளிப்பில்லாதவர்களாக இருக்க வேண்டும். புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். பழைய புளித்த மா என்று சொல்லி சொல்லுவது பழைய பாவங்களை குறிக்கிறது. பாவங்களை விட்டு, பழைய புளித்த மாவை விட்டு நாம் புதிதானவர்களாய் மாறும்படிக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு பஸ்காவாக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அன்றைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது, இன்றைக்கோ நமக்கு பஸ்கா பலியிடப்பட்டிருக்கிறது. அங்கே நாம் தொடர்ந்து ஒன்று கொரிந்தியர் பத்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, ஒன்று கொரிந்தியர் பத்து பதினொன்று, இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படிக்கு எழுதப்பட்டும் இருக்கிறது. இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த நாள் காரியங்களை எல்லாம் இந்த ஒன்று கொரிந்தியர் பத்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். ஒன்றாவது வசனத்திலிருந்து எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வந்ததை தேவனுடைய இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் தங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து புறப்பட்டு வந்ததற்கு ஒப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அன்றைக்கு அவர்களுக்கு ஒரு ஆடு பஸ்காவாக காணப்பட்டது, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு பஸ்காவாக அவர் இருக்கிறார். இந்த பஸ்கா என்பதை நாம் நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி அங்கே பஸ்கா ஆடு முதல் மாதம் பதினைந்தாம் தேதி அவர்கள் அடிக்கப்படுகிறதோ அதே போல இயேசுவும் நமக்காக அதே போல அடிக்கப்பட்டார். முதல் மாதம் பதினைந்தாம் தேதி பதினான்காம் தேதி மாலையிலே அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். நான் வேதத்தில் இந்த வசனங்களை கற்றுக்கொள்வது நமக்கு புரோஜனமாக இருக்கும். இது மிகவும் முக்கியமானதாய் நமக்கு காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக பஸ்காவாக அடிக்கப்பட்டார். எனவே பஸ்கா ஆடு என்றைக்கு அடிக்கப்பட வேண்டுமோ அதே நாளிலே அதே நேரத்திலே இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. நாம் அந்த எப்படி பஸ்கா வாரம் என்று சொல்லி ஒரு வாரம் இருக்கிறதோ அதுபோல இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த நாளிலிருந்து நாம் பார்ப்போமானால் அங்கே அந்த வாரத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் பன்னிரெண்டாவது வசனம் என்று சொல்லி அந்த வசனங்கள் நமக்கு என்ன சொல்கிறது என்று சொல்லி பார்ப்போம். ஆனால் மார்க்கு பதினான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் பன்னிரெண்டாவது வசனம், இயேசு கிறிஸ்து அந்த பஸ்கா பலியிடும் நாள் என்கிற அந்த நாளில் ராவிருந்து பண்ணினார். அங்கே பஸ்கா அடிக்கப்படுகிற அந்த பதினான்காவது நாளில் இரவு அவங்களுக்கு இரவும் பகலும் சேர்ந்து தான் ஒரு நாள், பகல் இரவு சேர்ந்து ஒரு நாள் அல்ல, இரவும் பகலும் சேர்ந்து ஒரு நாள்.
எனவே அந்த இரவிலே, அந்த 14ஆம் தேதி இரவிலே அவர்கள் ராவிருந்து பண்ணினார்கள். அந்த நாளிலே ராவிருந்து முடித்ததற்கு பின்பாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கைது செய்து அவர்கள் பிரதான ஆசாரியனிடத்திலே கொண்டு போனார்கள். அந்த நாள் முழுவதும் அவருக்கு பலவிதமான பாடுகளோடு கூட பாடுபட்டு அந்த 14ஆம் தேதி மாலை பொழுதிலே, யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், 6 மணி வேளையிலே அவர்கள் இன்னும் அவரை சிலுவையில் அறையப்படும்படிக்காக, அவரை கொண்டு போகும்படிக்காக அங்கே 6 மணி வேளையிலும் அவருக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்கிற நேரமாய் காணப்படுகிறது. அந்த 6 மணி அப்படின்னு சொல்லி சொல்கிறதும், நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் 6 மணி என்று சொல்லி சொல்லுவது நண்பகலை குறிக்கிறது. நண்பகல் அது காலையில் தான், நம்ம 7 மணின்னு சொல்லி சொல்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்தில் 1 மணி. அப்போ 6 மணிங்கிறது நண்பகல். 12 மணி அல் என்று சொல்லி சொல்வது மாலை 6 மணி. மாலை 6 மணிக்கு அடுத்த நாள் இரவு ஆரம்பித்துவிடும். எனவே அடுத்த நாள் இரவு அது பஸ்கா ஆசரிக்கிற நாள். அந்த பஸ்காவின் ஆடு அடிக்கப்படுவது அந்த 14ஆம் தேதி மாலையிலே அடிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். அங்கே யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 31வது வசனத்தில் அடுத்த நாள் பெரிய ஓய்வு நாள் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. அது பெரிய ஓய்வு நாள், அது பௌர்ணமி ராத்திரி, அது பெரிய ஓய்வு நாள். அந்த பெரிய ஓய்வு நாள் அதுக்கு ஆயத்த நாள் மாலை, ஆயத்த நாள் 14ஆம் தேதி. அங்கே ஆயத்தப்படுத்தினாங்க, பஸ்காவை ஆயத்தப்படுத்தி சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பஸ்காவை சாப்பிடணும். அது 15ஆம் தேதி. 15ஆம் தேதியில் அவர்கள் சாப்பிடுவதற்காக ஆயத்தப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அங்கே அவர்கள் அன்று ராத்திரியிலேயே, அந்த மாலை பொழுதிலேயே இயேசு கிறிஸ்துவை அவர் சிலுவையில் அறைந்து 3 மணி நேரம், 9ஆம் மணி மேலையிலிருந்து அங்கே 12வது மணி நேரத்துக்கிட்ட, அது சூரியன் மறைகிறதுக்கு கொஞ்சம் முன்னால் அவரை சிலுவையிலிருந்து எடுத்து அவரை அடக்கம் பண்ணினார்கள். அது 14ஆம் தேதி மாலையிலே அவர்களை அடக்கம் பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் கற்றுக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், அங்கே அவர் மத்தேயு 12வது அதிகாரம் 40வது வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், 3 நாள் இரவும் பகலும் பூமிக்கு அடியிலே மனுஷகுமாரன் இருக்க வேண்டும், யோனாவின் தீர்க்கதரிசனுடைய அடையாளமே அல்லாமல் வேறு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர் 3 நாள் இரவும் பகலும் அங்கே பூமிக்கு அடியில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அதுபோல அந்த நாளிலிருந்து 3 நாள் இரவும் பகலும் நாம் அடிக்கடி நான் அவர் வந்து உயிரோடு எழும்பி வந்த அந்த நாளை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், வாரத்தின் முதல் நாளில் அங்கே அவர்கள் போய் பார்த்தார்கள், சீஷர்கள் கல்லறையில் போய் பார்த்தார்கள், அங்கே இயேசு கிறிஸ்து இல்லை. இயேசு கிறிஸ்து காலையில் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்க முடியாது. நாம் அங்கே காலையில் அவர்கள் போய் பார்த்தார்கள், அதிகாலையில் போய் பார்த்தார்கள், அப்பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே இல்லை. எனவே இயேசு கிறிஸ்து 3 நாள் இரவும் பகலும் அங்கே பூமியில் இருந்து கீழே இருந்துவிட்டு அவர் 17ஆம் தேதி மாலையிலே அல்லது 18ஆம் தேதி இரவு தொடக்கத்தில் அங்கே அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அப்பொழுது நமக்கு 3 நாள் இரவும் பகலும் என்று சொல்லி 3 இரவு பகல், வியாழன் வெள்ளி சனி என்று சொல்லி. எனவே இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாள் ஒரு புதன்கிழமையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் இங்கே யோவான் 20வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாரத்தின் முதல் நாள் என்று சொல்லி அதை சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சொல்லுகிற அந்த ஞாயிற்றுக்கிழமை, அது வாரத்தின் முதல் நாள் காலையில் அவர் இயேசு கிறிஸ்து சிலுவை கல்லறையில் இல்லை என்று சொல்லி சொல்லப்பட்டதே, அதை தான் நாம் இந்த வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து பஸ்கா எப்படி ஹல்லேலூயா, அங்கே எகிப்தியிலிருந்து இஸ்ரவேல் மக்கள் புறப்பட்டு வருவதற்கு அவள் பஸ்கா ஆசிரித்தார்களோ, அதே போல பாவ அடிமைத்தனத்திலிருந்து நாம் புறப்பட்டு வெளியே வருவதற்கு இயேசு கிறிஸ்துவாகிய பஸ்கா நமக்காக அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இதை செய்கிறவர்கள் எல்லாரும், இந்த பஸ்காவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எல்லாரும், இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கு அந்த பஸ்கா ஆசரிக்காத எல்லா வீட்டிலும் சாவு ஏற்பட்டது. ஹல்லேலூயா. அதே போல இன்ற நாளில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாரும்
ஹலல்லூயா. ஏ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு எதுவாயிருப்பார்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கே அந்த பரம கானான், அந்த கானான் தேசத்திற்கு போகிற அந்த பாதை இருக்கிறதை நாம் கற்றுக்கொள்வது நன்மையாயிருக்கும். இப்படியாக இயேசுவையும் பஸ்காவையும் நாம் பார்க்கிறோம். அவர்கள் எகிப்து தேசத்தில் அவர் பஸ்கா கொண்டாடின அந்த நாள், அவர்கள் அங்கே ராம்சேஸ் என்கிற இடத்துல அவர்கள் அந்த பட்டணத்தை கட்டி கொண்டிருந்தாங்க. அந்த இடத்துல இருந்து அவங்க கிளம்பி, அங்கே ராம்சேஸ்ங்கிற இடத்துல இருந்து கிளம்பி அவர்கள் எல்லாரும் துரத்தப்பட்டபடியினாலே அவர்கள் வனாந்திர பக்கத்திற்கு வந்தார்கள். அந்த இடத்திற்கு சுக்கோத் என்று சொல்லி பெயர். அங்கிருந்து அவர்கள் 7 நாட்கள் கிட்டத்தட்ட, இது ஒரு குறிப்பாய் சொல்லுகிற ஒரு நாள் தான், உண்மையாக 7 நாளாக அவங்க புளித்த மா சாப்பிடாம இருந்தாங்க. 7 நாள் புளித்த மாவு சாப்பிடலை அப்படிங்கிறனால அது 7 நாளில் இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி, 7வது நாளில் அவர்கள் அங்கே சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திரத்தை கடந்து அவர்கள் செங்கடலின் ஓரத்தில் வந்து சேர்ந்தார்கள். அங்கே செங்கடலின் ஓரத்திலிருந்து அங்கே அவர் சிவந்த சமுத்திரத்தின் நடுவாக நடந்து வந்து அவங்க அடுத்த பக்கத்துக்கு வந்தாங்க. அது அரபு தேசம், அரபு தேசம், சவுதி அரேபியா, அரபு தேசத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அந்த அரபு தேசத்தில் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் அவர்கள் அலைந்து திரிந்து கடைசியாக அவர் சீனாய் மலையிலே வந்து சேர்ந்தார்கள். அந்த சீனாய் மலையில் அவங்க 8 மாதங்கள் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கணக்கு இருக்குது. அந்த 8 மாதங்கள் முடிந்து அவர்கள் மீண்டுமாய் அவர்கள் கிளம்பி அவங்க வந்து வந்தாங்க. அங்கே அவங்க இது கானான் தேசத்துக்குள்ளே போக மாட்டேன்னு சொல்லி சொன்னனால அவர்கள் 40 வருடம் வனாந்திரத்திலேயே சுற்றி அலைந்தார்கள் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்படியாக அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை வெட்டாந்தரையில் கடப்பது போல கடந்து வந்தார்கள். 2 பக்கமும் தண்ணீர் அவர்களுக்கு மதிலை போல நின்றது. அதுக்கு நடுவில் அவர்கள் கடந்து வந்தார்கள். இது தேவனுடைய அற்புதம். ஆண்டவர் அற்புதமாய் அவர்களை அங்கே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். இது ஞானஸ்நானத்திற்கு ஊமையாக செய்யப்பட்டதாக இருக்கிறது. அவர்கள் கடலுக்குள்ளாக தண்ணீருக்குள்ளாக அவர்கள் சென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லியும் இதை குறித்து 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது நமக்கு ஊமையாக இருக்கிறது. இந்த இஸ்ரவேல் மக்கள் அப்படியே நடந்து வந்தார்கள் என்று சொல்லி சொல்லுவதற்கு ஆதாரமாக அந்த இடத்துல 2 தூண்கள் நடப்பட்டிருந்தது. சமீப காலம் வரைக்கும் 2 தூண்கள், இன்றைக்கு இதில் 1 தூண் எகிப்து தேசத்தின் பக்கத்தில் இருக்கிற தூண் இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் அரபு தேசத்து பக்கத்தில் இருக்கிற தூண், இதை இன்றைக்கு இந்த தூண் வந்து விசேஷமான தூண்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்களோ அன்னைக்கு இதை இதிலிருந்து எடுத்துட்டாங்க அரபு தேசத்தில். ஆனால் இது அரபு தேசத்து பக்கத்தில் இருந்த தூண். இந்த தூண்கள் சாலமோனால் நிறுவப்பட்டது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இது சாலமோனின் தூண்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த தூண்கள் எதற்காக இந்த இடத்தில் நிறுவப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்போம். ஆனால் ஒருவேளை இஸ்ரவேல் மக்கள் இந்த இடத்தில்தான் இந்த இடத்துல தான் அவங்க வந்து செங்கடலை கடந்தாங்க அப்படிங்கிறதற்கு அடையாளமாக அந்த நாட்களிலே சாலமோன் அவைகளை கட்டி வைத்தான் என்று சொல்லி சொல்லுவது உண்டு. அது நமக்கு வேதத்தில் இப்படிலாம் சாலமோன் தூண் கட்டினார் அப்படின்லாம் சொல்லி பைபிளில் இல்லை. இது வெளியே மற்ற இடங்களிலே சொல்லப்படுகிற காரியங்கள். இது இப்படியாக அவள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் செங்கடலை தாண்டி வனாந்திரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். இதை தொடர்ந்து நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேல் மக்கள் பெற்றுக்கொண்ட அந்த காரியத்தை குறித்து வருகிற வாரத்தில் நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமீன்.